ரிஷபராசிக்காரர்கள் இந்த 30 நாள்ல மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடையலாம். பயம் நம்மளை பார்த்து பயந்து போயிடும், வெற்றி அடையிறோம், இல்லற வாழ்க்கை பியூட்டிஃபுல்லா இருக்கும். டிராவல் பண்றீங்க, பணம் சம்பாதிக்கிறீங்க, த்ரூ அவுட் த வேர்ல்டு டிராவல் பண்ணலாம், மீட் பண்ணலாம், பெரிய பெரிய மனிதர்களோட உங்களுக்கு கம்யூனிகேஷன் கிடைக்கலாம். தைரியம் அடையிறோம், தெளிவடைகிறோம். பெண்களுக்கு அருமையா இருக்குது. தொழிலும் தொழில் லாபமும் எக்ஸ்ட்ரீம் கிரேட். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். சிங்கப்பூர்ல அலெக்சாண்ட்ரா ரோட் அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கேன். சிங்கப்பூர் திரும்பி வந்துட்டோம். கிரேட் லைஃப். நவம்பர் மாசம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு. வெற்றிவேல் தோல்விக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை. பயம் நம்மளை பார்த்து பயந்து போயிடும், அது மாதிரி வாழணும், துணிந்து வாழணும், தெளிவா வாழணும். என்னோட யூடியூப் நீங்க பாக்குற பொழுது உங்களுக்கு மன தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு ஜோதிடத்து மேல நம்பிக்கை இருந்ததுன்னா அருமையான ஜோதிட வழிகாட்டுதலாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சித்தாந்தங்கள் பிடிச்சிருக்குன்னா தெளிவான நியாயமான சித்தாந்தங்கள் உங்கள்கிட்ட வந்து சேரும். பூமியினுடைய கவிதைகள் போய் படிச்சு பாருங்க. திருக்குறள் எடுத்து கிடைக்கட்டும். ஒரு பேப்பர் எழுதுற மாதிரி 2D. நான் சொல்றது நீ நம்புனீங்கன்னா அது 3D மாறிடும். ஒரு பண பேப்பர் இப்போ இங்க பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பண பிக்சர். இதே பிக்சர் பௌதிக பொருளாக 3D மாறிச்சுன்னா அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிடும். வாழ்க்கைங்கிறது இவ்வளவுதான், நம்பணும், நம்பினா ஜெயிச்சிடலாம். ஃபைன் நம்பர்களே, இப்போ நான் வந்து இந்த வீடியோக்குள்ள போக போறோம். எப்படி இருக்க போகுது நவம்பர் ரிஷபராசிக்கு? இந்த ரிஷபராசிக்கு நவம்பர் மாசம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரிஷபராசியில யோக கிரகங்கள் எது? ராசியை சுக்கரன், 5 புதன், 9 சனி. இங்க ராசியை சுக்கரனும் 5 புதனும் 7 வீட்டில் சேர்ந்து மகாலட்சுமி யோகம். அது 7 நவம்பர் வரைக்கும். 7 நவம்பர் காலையில் 3 சுக்கரன் 8 வீட்டுக்கு போயிடுவாரு. மகாலட்சுமி யோகம், அஷ்டலட்சுமி யோகம். சுக்கரனும் ராசியில குரு வக்கரமா இருக்காரு. ரிஷப ராசியில ரெண்டு பேரும் ராசியாதிபதியும் 8 வீட்டுக்கு அதிபதியான குருவும் பரிவர்த்தனை யோகம். சுக்கன் குரு வீட்டுல, குரு சுக்கன் வீட்டுல பியூட்டிஃபுல். திருவானாதிபதி புதனும் சுக்கனும் ராயல், கூட அஷ்டமாதிபதி குரு வந்து ராயல். 9 சனி 10 வீட்டுல வந்து ஆட்சி. நவம்பர் 15 தேதி வரைக்கும் வக்கரம், அதன் பிறகு கிரேட். இந்த மீன் டைம் லாபஸ்தானத்துக்கு ராகும், 10 வீட்டுக்கு சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம், இட் இஸ் கிரேட்டஸ்ட். கீழ 5 வீட்டில் மீடியம், 3 வீட்டில் செவ்வாய் நீசம் எக்ஸ்ட்ராடினரி, 7 வீட்டில் குரு புதன் இட்ஸ் ஓகே குட் எனஃப். அவ்வளவுதான், கிரேட் எல்லாம் கிடையாது, குட் எனஃப். அப்ப என்ன பலனை தர போறாரு? உடம்பு எக்ஸலண்டா இருக்கு, எடுக்கிற முடிவுல அழகா ஜெயிக்கிறீங்க, இன்பமா இருக்கீங்க, நிம்மதியா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, டிராவல் பண்றீங்க, பணம் சம்பாதிக்கிறீங்க, ஃபேஸ் வேல்யூ நன்றா இருக்குது. கண்டிப்பாக தைரியமான விஷயங்கள்ல நீங்க ஜெயிக்கிறீங்க. சாப்பாடு தூக்கம் திருமணி வண்டி வாகனம் அருமையா இருக்கு. ஏன்னா 4 சூரியன் 6 வீட்டில் நீசம், 6 அதிபதி பரிவர்த்தனை யோகத்துல. அப்ப சாப்பாடு தூக்கம் திருமணி வண்டி வாகனம் எக்ஸ்ட்ராடினரி, பெயர் புகழ் மரியாதை மிக அருமையா இருக்கு. கடன் கவலை நம்மளை பார்த்து பறந்து போய், அல்லது புதிதாக கடன் வேணுமா நீங்க வாங்கிக்கலாம். இப்ப நான் சொல்ற இந்த ரிஷப ராசியுடைய பலன் உங்களுக்கு 145 கோடி பேர்ல இந்தியாவில் மட்டுமே 12 பேர் ரிசர்வ் ராசிக்காரர் இருக்காங்க. இந்த ரிசர்வ் ராசிக்கான 12 இந்தியர்களுக்கான ஒரு பொது பலன். அல்லது குளோபலைஸ்டா கேட்டீங்கன்னா 840 பேர்ல 70 பேருக்கான ஒரு பொது பலன். அதுக்காக இந்த பொது பலன் நடக்காம போயிரு நினைச்சுக்காதீங்க. ஒரு 60-90% உங்களுக்கு பொருந்தும். உங்க ஜாதகத்தோட கோயின்சிடன்ஸ் படி பாருங்க, அல்லது நல்ல அஸ்ட்ராலஜியோட சேர்ந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போனீங்கன்னா இது பியூட்டிஃபுல் வழிகாட்டுதலாக இருக்கும். இன்பமயமான வாழ்க்கை. கடன் வாங்குறோம், கடன் கொடுக்கறோம், கடனை அடைக்கலாம், போட்டியில ஜெயிக்கலாம், எதிரியை ஜெயிக்கலாம். இல்லற வாழ்க்கை பியூட்டிஃபுல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை மிக அருமையா இருக்குது. உங்க குடும்பத்துல யாருக்கு திருமண வயது இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் நடைபெறலாம். உங்களுக்கு மனைவிக்கும் உங்களுக்கு உங்க பார்ட்னர்ஸுக்கும் மிக அருமையா போகும். கான்வர்சேஷன் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். தொடர்பு மிக அருமையா இருக்குது. த்ரூ அவுட் த வேர்ல்டு அருமையா இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு அருமையா இருக்குது, பெண்களுக்கு அருமையா இருக்குது. அம்மா வழியாதி பெட்டர், அப்பா வழியாதி த கிரேட். தொழிலும் தொழில் லாபமும் எக்ஸ்ட்ரீம் கிரேட். அந்த இடத்துல தான் நான் வரேன். தொழிலும் தொழில் லாபம் எக்ஸ்ட்ரீம் கிரேட்னா எனக்கு ஒரு டாக்டிக் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 20 இருந்து, ஈவன் 25 சொல்லலாம், 1989 இருந்து. அப்பதான் ஜெயலலிதா முதல் முதல் பாக்குறேன் நம்ம. ஒவ்வொரு 5 ஒரு இலக்கை நான் எடுத்தேன்னா அது 2 அடைஞ்சிருவேன். அந்த 2 அடைஞ்ச பிறகு மறுபடியும் ஒரு 5 ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுவேன், மறுபடியும் 2 அடைஞ்சிருவேன். இப்படியே தான் என்னுடைய 60 வரைக்கும் இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா டிராவல் ஆகி இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். சமூகம் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து இன்னைக்கு நம்ம வந்து சிங்கப்பூர்ல வாழும். த்ரூ அவுட் த வேர்ல்டு 7000 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு 500,000 பேர் மிகப்பெரிய விஐபிஸ், நாசா சயின்டிஸ்ட் உட்பட, ஏரோநாட்டிக்கல் சயின்டிஸ்ட் உட்பட, பிஎம் வீட்டில் இருக்கிற பிஎம் செக்ரட்டரிஸ் உட்பட. ஸோ எக்ஸ்ட்ராடனரி பீப்புளோட நம்ம டச்சில் இருக்கிற காரணம் இந்த டாக்டிக்லாம் யூஸ் பண்றதா. என்னால ஒரு மனிதனை 5 அடைய வேண்டிய இலக்கை ஒரே வருடத்தில் அடைய செய்ய முடியும். ஒருத்தரை 5-15 ஒரே வருஷத்துல ஜெயிக்க வைக்க முடியும். ஒரு சின்ன சித்தாந்தம், சின்ன மெடிடேஷன், வாழ்வு தத்துவங்கள், அழகா காலையிலிருந்து நைட் வரைக்கும் எப்படி எடுத்துட்டு போறது, கடவுளை புரிந்து கொள்ளலாம், உங்களை புரிந்து கொள்ளலாம், வெற்றியை புரிந்து கொள்ளலாம். வாழ்க்கை ரொம்ப ரொம்ப எளிது நண்பர்களே. ரிஷபராசிக்கு அது பயன்படும். உங்களுக்கு யாராச்சும் தேவைன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் மெடிடேஷன் கத்துக் கொடுக்குறேன், எளிதா ஜெயிக்கலாம். மேபி
நம்ம வந்து இங்க ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ற ஜோகர் பருல சான் ஃபெஸ்டிவல் கிரியேட் பண்றோம். எங்க கூட வந்து ஒரு 30 நாள் தங்கி கத்துட்டு போகலாம், அல்லது ஒரு 20-25 டேஸ் வந்து வீடியோ கால்ல ரெக்கார்ட் பண்ணி கத்துக்கலாம். அதன் பிறகு லாஸ்ட் 3 டேஸ் வந்து உட்கார்ந்துட்டு பியூட்டிஃபுல்லா வாழ்வியலை தெரிந்து கொண்டு வெற்றிகரமான மனிதராக 30-35 நாள் மாறிக்கலாம். இதுதான் நம்ம இனிமேல் ப்ரொஃபஷனல் செய்ய போறது. எல்லாமே அஸ்ட்ராலஜி கிரேட் சக்சஸ்ஃபுல் எவ்ரி திங் ரெக்கார்டபிள். எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம், எதுவுமே வீடியோ பதிவு இல்லாமல் நம்ம எதுவும் செய்யறதில்ல, எல்லாமே வீடியோ பதிவு. அந்த லாஸ்ட் 2 நாள் மட்டும் வீடியோ பதிவுக்கு அலோவ் பண்றதில்ல, ஏன்னா மிகவும் சித்தாந்தமானது, மிகவும் ரகசியமானது. அதெல்லாம் கண்டவனுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சா பெரிய ஆபத்தா போயிடும். ஒரு கெட்டவன் தெரிஞ்சிட்டான்னா அவனோட அரசாங்கமே நினைச்சாலும் அவனை ஜெயிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம், அவனை அழிக்காது. ஆகவே நாம் வந்து ஜாதக பிரகாரம் நல்லவங்களா பார்த்து சொல்லிக் கொடுத்து இதை எடுத்துட்டு போலான்னு இருக்கிறேன். ஏன் இந்த இடத்துல சொன்னோம்னா, ரிஷப ராசிக்காரர்கள் இந்த 30 நாள்ல மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடையலாம், தொழிலும் தொழில் லாபத்தை அடையலாம், த்ரூ அவுட் த வேர்ல்டு டிராவல் பண்ணலாம், மீட் பண்ணலாம், பெரிய பெரிய மனிதர்களோட உங்களுக்கு கம்யூனிகேஷன் கிடைக்கலாம், மிகப்பெரிய ஆரம்பம் ஏதாச்சும் இந்த 30 நாள் கிடைக்கலாம். ஜாதகத்தை பாருங்க, என்ன திசை, என்ன புத்தி, என்ன அந்தரம். உதாரணத்துக்கு நீங்க வந்து கார்த்திகை நட்சத்திரத்திலோ ரோஹி நட்சத்திரத்திலோ மிருகசீஸ் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு 40 வயசு இருக்குதுன்னா நீங்க ஒருவேளை நீங்க குரு திசை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்க ஜாதகத்தில் குரு எங்க இருக்கா, நீங்க சனிபத்தில் இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் சனி எங்க இருக்கா, வானத்தில் குருவும் சனியும் ராயலா இருக்கா, கிரேட்டா இருக்க போகுது, ஜாதகத்தில் எப்படி இருக்க போறான். அப்ப அழகா கம்பைன் பண்ணி பார்த்துட்டாங்க, பிச்சு உதறிட்டு ஜெயிக்கக்கூடிய காலம். அப்ப திரும்ப என்ன பண்ணோம்னா, கடன் எதிரி கவலை பறக்குது, ஃபேஸ்வல் ஸ்டேட்டஸ் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் கிரேட்டா இருக்குது, உடம்பு மனசும் அருமையா இருக்குது, எடுக்கிற முடிவில் நீங்க ஜெயிக்கிறீங்க. லவ்லி ராயல் லைஃப் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்பிள் அண்ட் பார்ட்னர்ஸ் த்ரூ த வேர்ல்டு எக்ஸலன்ட். இது பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த ஒரு 30 நாட்கள். இதுல சந்திராஷ்டம் வருதா அது மகாலட்சுமி யோகமா மாறிடும். இது விரைய சந்திரன் வருதா முருகன் சந்திரனும் 12 செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம். மேச ராசிக்கு சந்திரன் வரவுழுது பரிவர்த்தனை யோகம், அது விரைய சந்திரன். அஷ்டமத்துல குரு வர்ற சந்திரன் வரவுது அது மகாலட்சுமி யோகம். ஆகவே ஒவ்வொரு நாளும் 30 நாட்களும் இந்த ரிஷப ராசிக்கு மிக அருமையா இருக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க வந்து எமோஷன் ஆகாதீங்க, ஜாதகம் தவறா இருந்துச்சுன்னா உங்க ஜாதகத்துல நேரம் நல்லா இல்லைன்னா கோவப்படாதீங்க, கெட்ட வார்த்தையில பேசிக்கொள்ளாதீங்க, பேட் கமெண்ட்ஸ் போடாதீங்க, வருத்தப்படாதீங்க. நீங்கள் என்னை நோக்கி என்ன சொல்றீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, பிரம்மம் ஒன்று. நான் என்னுடைய எதிரிக்கு என்ன நினைக்கணும், என்ன நடக்கும் நினைக்கணும் அது எனக்கு நடக்கும். என் நண்பனுக்கு என்ன நினைக்கணும், என்ன நடக்கும் நினைக்கணும் அது எனக்கு நடக்கும். ஆகவே நீங்க இந்த மாதிரி எல்லா யூடியூப் சேனல்ஸ்ல உள்ள போது கண்டபடி கமெண்ட்ஸ் போறீங்களா, உங்க வாழ்க்கையை நீங்க அழிச்சிட்டு இருக்கிறீங்க, உங்க சக்தியை நீங்க இழந்துட்டு இருக்கிறீங்க. ஒன்னும் வாழ்த்துங்க, அல்லது கடந்து போயிடும், கெட்டவங்களா இருந்தால் கடந்து போயிடும். நானும் எனக்கு ஆன எதிரிகளை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடறேன், அவ்வளவுதான், அவங்க பாத்துக்குவாங்க. கடவுளுக்கு தெரியும் அவங்களை எப்படி தண்டிக்கணும், அந்த மாதிரி தான் போகணும். ஃபைன் நம்பங்களே, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நவம்பர் மாதத்தை ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றி நம்பங்களே. அஸ்ட்ராலஜிக்கலா மெடிடேஷனா நான் தேவைன்னா மெயில் பண்ணுங்க. நன்றி.